ஐபிஎல்லோட ஐந்தாவது லீக் மேட்ச்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸும் மோதினாங்க. இந்த போட்டி இப்ப முடிவுக்கு வந்திருக்கு. இந்த போட்டியில என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். ஐபிஎல்லோட ஐந்தாவது லீக் மேட்ச்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் ராஜஸ்தான் ராயல்ஸும் மோதினாங்க. இந்த போட்டியை பொறுத்த அளவுக்கு புனேல தொடங்குச்சு. டாஸ் வின் பண்ண சன்ரைஸ் ஹைதராபாத் கேப்டன் கேன் வில்லியம்சன் பவுலிங் சூஸ் பண்ணாரு. ராஜஸ்தான் ராயல்ஸ் பொறுத்த அளவுக்கு ஒரு முடிவுல இருந்தாங்க. என்ன அப்படின்னா, நடந்து முடிஞ்ச எல்லா மேட்ச்லயுமே சேஸ் பண்ற டீம் தான் வின் பண்றாங்க, அதனால நம்ம அதிரடியா விளையாண்டு நல்ல ஒரு டார்கெட்டை செட் பண்ணும் அப்படின்ற முடிவுல தான் கிளம்பறாங்க. அதற்கு ஏத்த மாதிரியே பார்ட்னர்ஷிப் சிறப்பா அமைஞ்சது. என்னதான் ஜோஸ் பட்லருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தாலும் கூட அந்த வாய்ப்பை பெருசா பயன்படுத்திக்கல. இருந்தாலும் ஒரு நல்ல ஸ்கோர் அடிச்சாரு. 28 பந்துகள்ல 35 ரன்கள் எடுத்தாரு. ஜெய்ஸ்வால் 16 பந்துகள்ல 20 ரன்கள் எடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த கேப்டன் சஞ்சு சாம்சன் வேற லெவல் இன்னிங்ஸ். 27 பந்துகள்ல 55 ரன்கள் எடுத்து சும்மா ராஜஸ்தான் ராயல்ஸோட ரன் வேகத்தை ஏத்தி விட்டு போயிட்டாரு. அவருக்கு துணையா தேவ்தூத் படிக்கலும் சிறப்பு ஆனாரு. 29 பந்துகள்ல 41 ரன்கள் எடுத்தாரு. கடைசியா இட்மயர் 13 பந்துகள்ல 32 ரன்கள் எடுக்க ரியான் பராக் 9 பந்துகள்ல 12 ரன்கள் எடுத்தாரு. இதனால ஆர் ஸ்கோர் எங்கேயோ போயிருச்சு. 20 ஓவர்கள் முடிவுல 210 ரன்கள் எடுத்தாங்க 6 விக்கெட் இழப்புக்கு. எஸ்ஆர்எச் பவுலிங்கை பொறுத்த அளவுக்கு புவனேஸ்வர் குமார் மட்டும்தான் ஓரளவுக்கு சிறப்பா பவுல் பண்ணாரு. மற்றபடி எல்லாரும் விக்கெட் எடுத்திருந்தாலும் கூட நிறைய ரன்களை விட்டு கொடுத்துட்டாங்க. 211 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு கிளம்புறாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. ஆனா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு படு மோசமான ஸ்டார்டிங் தான் கிடைச்சது. கேப்டன் கேன் வில்லியம்சன் 7 பந்துகள்ல 2 ரன்கள் எடுத்து அவுட் ஆக அபிஷேக் சர்மா 19 பந்துகள்ல 9 ரன்கள் எடுத்து அவுட் ஆனாரு. அதற்கப்புறம் அந்த ராகுல் திரிபாதி டக் அவுட், நிக்கோலஸ் புரன் டக் அவுட், பின்னாடியே வந்த அப்துல் சமத்தும் 4 ரன்கள் அவுட்டுன்னு பேக் டு பேக் விக்கெட் போயிட்டே இருந்துச்சு. குறிப்பா எஸ்ஆர்எச் டீம் 29 ரன்கள் எடுக்கிறதுக்குள்ளேயே 4 விக்கெட் இழந்துட்டாங்க. சரி, ஓகே, எல்லா விக்கெட்டையும் இழந்து மானம் போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக மார்க்கரம் மட்டும் அவரோட விக்கெட்டை விடாம ரொம்ப பொறுமையா விளையாட ஆரம்பிச்சாரு. என்ன நடந்தாலும் சரி, நான் என்னோட கேம் ஆட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் மட்டும் சும்மா வேற 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 லெவல் ஆட்டம். எதிர்கொண்ட 14 பந்துல 40 ரன்கள் எடுத்தாரு. அதுல மொத்தமா 5 பவுண்டரிகளையும் 2 சிக்ஸர்களையும் விளாசினாரு. கடைசி வரலும் களத்துல இருந்த மார்க்கரம் 41 பந்துகள்ல 57 ரன்கள் எடுத்தாரு. இதனால சன்ரைஸ் ஹைதராபாத் அணியால 20 ஓவர்கள் முடிவுல 149 ரன்கள் மட்டும் எடுக்க முடிஞ்சது 7 விக்கெட் இழப்புக்கு. இதனால ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி 61 ரன்கள் தேசத்துல மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. கண்டிப்பாவே வாஷிங்டன் சுந்தர் அடிச்ச அடியெல்லாம் பார்த்தா இவருக்கு யாராவது ஒருத்தர் கம்பெனி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வின் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருந்திருக்கும். மார்க்கரம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பொறுமையான இன்னிங்ஸ் தான் ஆடினாரு. என்ன காரணம் அப்படின்னா, நிறைய விக்கெட் போயிட்டே இருந்துச்சு, அந்த நேரத்துல ஸ்டாண்டிங் பண்ணும் அப்படின்றதுனால அவர் ஸ்டாண்ட் பண்ணி ஆட ஆரம்பிச்சாரு. கடைசியில அவருமே பிரமாதமான இன்னிங்ஸ் ஆடினாரு. கொஞ்சம் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் நல்லா விளையாண்டிருந்தாங்கன்னா எஸ்ஆர்எச் டீம் ஜெயிச்சிருக்கலாம். சரி, ஓகே, தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தரோட இன்னிங்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத நீங்களும் மறக்காம அவரோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.